First of all, ellarkum congratulations, part of our team Iruttu. Thank you, Durai sir, for giving me a very different character. I think all actors ko life level different types of characters pannanum romba aasiya irukum, just to test our own craft. So thank you for giving me this opportunity. And it was lovely working with Sundar sir and VTV sir and Krishna sir, the whole team. So in the padam vandu Durai sir romba passionate ah eduthirukkaru. It's a lot of hard work, a lot of physical work as well. Naanga shoot panna time pothu ellarume sick ah irundanga, everyone had an infection, so physically it was tiring, but for a great result. And I think Durai sir oda vision and the script is very good. And neenga ellarum padathula poi paarenga, theater la poi paarenga padatha, and you'll definitely enjoy it with all the special effects and all the thrilling. Thank you. வந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இருட்டு ஒரு சேஞ்சாக நான் ரொம்ப நாளாக வந்து டைரக்டராக தான் வந்து ஸ்டேஜில் நின்றுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஒரு நடிகராக வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு எந்த வித ஒரு ப்ரொடியூசராகவோ டைரக்டராகவோ இல்லாமல் வெளிப்படத்தில் வந்து ஒன்லி ஒரு நடிகனாக மட்டும் நடித்தது. ஆக்சுவலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா விடிவி சார் தான். அவர் தான் நான் வந்து படம் பண்ணோன்ட்டு பண்ணார். அப்போ விடிவி சார் பண்ண என்ன பண்ணால் சேஃப்டி பெட்டாக நான் சொன்னேன், ஒரு ஆர்எஸ் ஜானர். ஏன்னா எனக்கு டைரக்டராக எடுக்க முடியாத சில விஷயங்கள் துரை சார் சொன்ன மாதிரி என்னோட டேஸ்ட்னு ஒன்று இருக்குது, நான் எடுக்கிற படங்கள்னு ஒன்று இருக்குது. என் படங்கள்னு வரும்போது நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு க்ளீன் அண்ட் க்ளீன் ஆர்எஸ் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் நான் பண்ணும்போது இட் ஷுட் பி அந்த அரண்மனை மாதிரி எல்லாம் கலந்து தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போது வீட்டிங் சார்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் படம் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு டைரக்டர் தான் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயந்த விஷயம்னா கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக வந்து வெளிப்படம் நடிச்சு முடிச்சதுன்னா ஒரு ஸ்டேஜில் சில எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துச்சு கொஞ்சம் டைரக்டர்ஸோடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணி வெளிப்படமே எதுவுமே பண்ணல. நான் இந்த நடுவில் ஒர்க் பண்ண படம் பார்த்திங்கன்னா அரண்மனை நான் என்னோட டைரெக்ஷனில் பண்ணேன். ரெண்டு அரண்மனை பார்ட் 1 என்னோட டைரெக்ஷன். அப்புறம் முத்தன கத்திரிக்கா படம் பார்த்திங்கன்னா வெங்கட் என் கூட என்னோட கோ டைரக்டர் ரைட்டர் அவர் எல்லாமே அவரும் பண்ணார். ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் இருந்தேன் ஒரு நடிகன்கிற பார்ட்டில் மட்டும். அப்போ தான் அந்த டைரக்டர் யாருன்னு பேச்சு வந்தபோது துரசார் பற்றி வீட்டில் சார் சொன்னார். எனக்கு உண்மையாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா துரை சார் படம்லாம் பார்த்துருக்கேன், ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஒரே சின்ன பையன் என்னென்னா, சரி நம்ம ஏதாச்சும் சொன்னால் தப்பாக இருந்துச்சு வரா. ஏன்னா ஒரு நல்ல திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பயந்தேன். பட் வீடியோ சார் சொன்னார், இல்லை சார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், நீங்கள் பழகி பாருங்கள் தெரியும்னாரு. ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இருக்கிற நான் வச்சுருந்த இமேஜுக்கும் அவரோட பிஹேவியர் அவரோட கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர் படம்லாம் பார்க்கும்போது தொட்டி ஜெயிலாம் பார்த்து ஏதோ பயங்கர வயலண்ட் பார்ட்டி அப்படி இப்படின்னு நினச்சேன். ஒரு அப்புறம் கொஞ்சம் அரங்கண்டாக இருப்பாரோ கா இதன்னு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ் சப்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக ஒரு ஆர்எஸ் மூவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் அது ரொம்ப ரேராக தான் அந்த ஜேனர் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டாக துரசா இருப்பாருன்னு நினச்சேன். அவர் முதல்ல தயங்கினார், நான் ஆர்ஆர் படமே பார்த்ததில்ல அப்படி இப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரைனிங் மாதிரி நிறைய படம்லாம் பார்த்து அப்புறம் ஸ்கிரிப்டில் அவர் உட்காந்தார். அவருக்கு நல்ல டீமாக எல்லாம் அமைஞ்சது, முக்கியமாக இந்திரா சௌந்தரன் சார்லாம் என்ட்ரி ஆன போது அவருக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்தார். ஆனால் நானே எதிர்பார்க்கல அவர் பிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நானும் துரசார் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம் நினச்சோம். விடிவி சார் தெளிவாக சொல்லிட்டார் அது எங்கே வாழுதுங்கிறது வரைக்கும், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில்னு. பட் அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் படத்தில் மட்டும் இல்லை, இந்தியன் மூவி இந்திய படங்கள் எதுலேயுமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்ததில்லை. ஒரு ஆர்எல் படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிக் பேரக்டரப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் துரசார் அதை பற்றி சொல்லும்போது படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஜானர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நிறைய எடுத்திருக்க வழியே நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரியே அந்த படம் வந்து எப்படி ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படி வந்துருக்கு. ரொம்ப நான் மிரண்டேன் ஆக்சுவலாக. படத்தோட ஃபைனல் ஒரு சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்ட காட்ட வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். இருட்டு உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு துரைசாருக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக, நானே வந்து ரொம்ப ஆசை அடுத்த படம்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணுற ஒரு டெக்னீஷியன் இந்த படத்தில் பார்த்தேன், ஒரு கிச்சா கேமராமேன். அதாவது கேமராமேன்னா பயங்கர ஹெக்டிக் ஜாப், ஆக்சுவலாக டென்ஷனாக கத்திட்டு இருப்பாங்க, எப்பவும் சிரிச்ச மூஞ்சி. கேமராமேன் வேலை மட்டும் இல்லாமல் ஆர்டி பண்ண வேலையும் பார்ப்பார், ப்ரொடக்ஷன் வேலையும் பார்ப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை செய்வார். அந்த மாதிரி நல்ல கேரக்டர், அவர் கொடுத்த குவாலிட்டி நானே என்ன பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுமாராகிற மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ அந்த அளவுக்கு கிச்சா வந்து பெரிய பலம். அதே மாதிரி சவுண்ட் சைடில் வழக்கமாக அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லாம் போட்டு அப்படி இப்படி மிரட்டி தான் பயமுறுத்தணும், அப்படிலாம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே அவர் ஆகட்டும், மிஸ்டர் விஜய் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் வந்து கூட கிரீஷ், கரெக்டாக எங்கே வாசிக்கணுமோ அங்கே. ஃபைனல் அவுட்புட் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டாண்டர்டில் அது வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சாக்ஷி, விமலா ராமன், முக்கியமாக விடிவி, யோகி பாபு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பங்களிப்பு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து ஒரு நடிகனா என்னோடய கம்ஃபர்ட் சோனில் தான் இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ஷன் நடிப்பேன், இல்லைனா என் அசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் நடிப்பேன். ஸோ போனோடனே நம்ம என்ன நடிக்கிறோமோ அதான் நடிப்புன்னு நினச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் போனோடனே ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு தான் போனேன், ஏன்னா முதல் தடவையாக வந்து புது எனக்கு தெரியாத ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். சரி அப்படின்னு நம்ம தான் ஒரு நிறைய படம் பண்ணிட்டோமே நடிச்சு பண்ணிடலான்னு போனோடனே முதல் படத்து முதல் ஷாட்டே ஒரு சாதாரண ஒரு அளவு தான் சொல்லணும், அதுக்கு 20 டேக் சொன்னார். இல்லை சார், அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுங்க, அந்த அலோவில் அந்த லோவில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும் ரேஞ்சிலெல்லாம். நானும் வீடியோ சார் ஒருத்தர் பார்த்துட்டோம், ஒவ்வொரு டேக்கும் 10 டேக்கு, ஐயோன்ட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு. இது போக குறைக்கு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எஸ்கேப்பு ஊட்டியிலேருந்து டைரக்டர் திட்டு வாங்கி, அப்புறம் ஒரு 3 பேர் இருந்தாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உண்மையாகவே டைரக்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட்டாக வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ 2-3 நாள்லேருந்து எனக்கு அவரோட கிராஃப்ட் ப்ரிப்பேர் ஆரம்பிச்சுது. எதுவுமே அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் விட மாட்டார், அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும். இப்போ என்னையெல்லாம் வந்து பயங்கர மரியாதை கொடுப்பார் பிஃபோர் ஷூட், அந்த ஷார்ட்டில் வந்துட்டால் நான் ஒரு நடிகன் அவர் மனசில் நினைக்கிறது தான் கொடுக்கணும். அவர் நிறைய இன்டர்வியூலாம் சொன்னார் எங்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு. நடிகனாக வந்து நான் வந்து முதல் தடையாக வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் நியூயான்சன்ஸ் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான எக்ஸலன்ட் டைரக்டர் டெக்னிக்கலி, ஸ்கிரிப்ட் வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாமே. இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஒரு டாப் டைரக்டர் சிஸ்டில் உட்கார வைக்கணும்னு நான் மனதார ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அவர் வணங்குற அல்லாஹ், நான் வணங்குற முருகன், ரெண்டு பேரும் வந்து அதுக்கான அருள் வழங்கணும். ஸோ இருட்டு படம் வந்து ஒவ்வொரு சீன் ஆகட்டும், நீங்கள் படம் பார்க்கும்போது எஜ்ஜு நுனியில் இருப்பீங்க. எனக்கு நான் நிறைய ஆரர் படம் பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் ஆரர் படம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த ட்ரைலர்லேயே நிறைய ஷார்ட்ஸ் வரும். எல்லாத்தோட நான் அதிசய பண்ண வச்சது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது பாரு துரை சார், அந்த விஷயம் அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாம்பே லெவலெலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க சப்போர்ட் வேணும். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இந்த காலத்தில், படத்தோட ரிலீஸ், அது ஓப்பனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது ஓப்பனிங் நீங்கள் எழுதுறது, அதுக்கான ரைட் அப் கொஞ்சம் பில்டப்லாம் நல்லா கொடுத்து இந்த படத்தையும் எங்களையும் என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. முக்கியமாக இந்திர சௌந்தரன் சாரை சொல்ல மறந்துட்டேன், நான் அப்பயே சொல்லிட்டேன், யாரும் மறந்து முக்கியமானவங்கள தான் ஃபஸ்ட்டு மறப்போம். எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஹாய், ஒரு காட்ஃபாதர் மாதிரி என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து பேப்பட மன்னனே அவருக்கு ஒரு பேர் இருக்குது, இந்திரா சவுந்தரராஜன் சார் அப்படின்னு சொன்னாலே பேப்பட கதைகள் மன்னன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர். அவரை நான் வந்து இதுக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் வந்து அவரோட நட்பு கிடைச்சிது எனக்கு. அவர் மதுரையிலேருந்து சென்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை வந்திருப்பார், அதே மாதிரி ஊட்டிக்கு ஒரு 10-15 தடவை. அவர் ஒரு இளமை, அவரோட வயசுக்கும் அவரோட ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காது, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனு. இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணி டைலாக் ரொம்ப அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மோர் தென் தட், என்னோட அனத்திலிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே ஒரு பெரிய விஷயம், அதுவும் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணவங்க வழக்கமோல லேட்டாக வந்திருக்காங்க, அவங்க இப்போ பேசுவாங்க. Hello, sorry I'm late because of unforeseen events, you know, I'm so sorry.
So I've been waiting for this movie for quite some time, and you know, it's very close to my heart. We've worked, you know, I mean, I remember I was shooting like since 6 in the morning till 10, sometimes 2 in the nights, and we were doing that continuously for days. So, you know, and so when you work so much on a film, it becomes so close to you. So, and you know, there were times when I actually felt scared shooting in the house. It was late at night, and then we were shooting some scenes and it was scary. So, yeah. So, you know, it was great working with Sundar C sir and Durai sir. Ganesh sir was awesome. So, you know, the whole team was amazing. And I am so blessed to be part of it. And, you know, I'm so excited just to, you know, it's my first film here, and then I'm excited for it. So, you know, all the best for the film. Thank you. சாரி ஆக்சுவலி நான் எந்த இதுலையும் இன்ஸ்பயர் ஆகி பண்ணல. ஆக்சுவலி இது ஒரு ஓன் கிரியேஷன் தான். அது எனக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இது பியோர் என்னோட சொந்த சரக்கு தான். இல்லைண்ணா அது வந்து அந்த எலிமெண்ட் வந்து விச் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி இப்போ நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாம். சம்டைம் இருக்கும்பாங்க, சில பேர் இல்லைம்பாங்க. பட் இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குங்கிற ஒரு விஷயம். நீங்கள் கூகுள் பேஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை பற்றி, அதோட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த எலிமெண்ட்டு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஆமாம் ஆமாம், நானே முஸ்லீம் தானே, நானே ஃபைவ் டைம்ஸ் ப்ரே பண்ணுவேன், நானே குரான் படிச்சிருக்கேன், எனக்கு அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் எனக்கு. அதனால் எதுவும் தப்பாவோ ஒரு கான்ட்ரவர்சியாவோ எதுவுமே இல்லை. ஜென்யூனாக ஆஸ் பர் தி குரான் என்ன இருக்கோ அதை தான் அதில் அப்படியே பண்ணியிருக்கோம். இல்லைங்க அது வந்து நீங்கள் மந்திரிச்சு விடுறது மட்டும் சொல்கிறீங்க. ஆக்சுவலி மந்திரிச்சு விடுறதும் இப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ரேயர் பண்ணி இது பண்ணுறதும் மட்டும்தான் சொல்கிறீங்க தவிர, இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது பான். ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் பேய், அது அது இதுக்கு பதிலாக டெவிலுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ஒரு ரியல் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மந்திரிச்சு விடுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வேறு லெவல், இது வேறு லெவல். ஆக்சுவலி அது படம் பார்த்துக்கோங்க. இல்லைங்க இது வந்து ஆண்களை பேய கட்டுறதில்லை. இந்த டைப் ஆஃப் இது வந்து பெண்கள் பெண்கள் ஒரு ஒரு குரூப்பாக இருக்குது அதில், அது ஒரிஜினலாக இருக்குது அதில், அதில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒரிஜினல் நெட். இது பேய் இல்லைண்ணே, அப்போ திருப்பி பேய் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் சொல்ல விரும்பல. திருப்பி ஃபர்ஸ்ட் ரீல் இருந்து வரீங்க நீங்க. ஹலோ, அதாவது ஒரு படத்துல ரஜினி சார் சொல்றாரு சட்டை என்னது இல்ல ஆனா மாப்பிள்ளை இவர் தான் பாரு. அந்த மாதிரி என் படங்கள்ல நிறைய நெருக்கமான காட்சிகள் வந்திருக்கு, ஆனா அதுல நான் நடிச்சது இல்ல. முதல் தடவையா இந்த படத்துல தான். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, கரெக்டாக அந்த சீன் எடுக்கும்போது என் பொண்டாட்டி வேறு ஆலிடேன்னு சந்தோஷமாக ஊட்டிக்கு வந்துட்டாங்க. சரி, பெரிய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வேறு ரூமில் உட்கார வச்சிடலான்னு பார்த்தா அது வீடே சின்ன வீடு, ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அவங்க உட்கார வச்சுட்ருக்காங்க. இவர் டைரக்டர் சும்மாவே பார்த்துட்டே வாங்குவார். அது ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேக்கு. நான் பாவம் இந்த பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சி தப்பாக நினச்சிக்காதமா, என் தப்பில் டைரக்டர் கேட்குறாரு கேட்குறாருன்னு நினச்சோம். பட் என்னென்னா அந்த இந்த படத்துக்கு நீங்கள் அந்த அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாங்காக வராது. ஏன்னா என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணார், இன்னும் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்கணும்னாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு பாவம் உதட்டே கடிச்சு எடுத்துருப்போம், நான் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்குலாம் சொன்னார். அவ்வளோலாம் பண்ணல.
ஓகே. ஆ அது ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான எது சார்? So, the first day of the shoot, that's, you know, sir decided to shoot us our chemistry. And I have met Sundar C, sir, the first time. And he's like, you have to do like, you know, a little close kind of scenes. First day, nice shoot. Then, yeah, you know, but eventually, you know, it got fine. And I think we had great chemistry, didn't we? We had, right? Yeah. So... So, yeah, I think it worked perfectly fine. So, yeah. ஏங்க அந்த படத்துல எவ்வளவு விஷயம் கேட்கலாம், அது எத்தனை டேக் போச்சு அப்படின்ட்டு நிறைய. ஆனா என்னன்னா அந்த சீனே என்னன்னா அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால எத்தனை டேக் போச்சுன்னா டைரக்டர் தான் கேட்கணும், ஏன் போச்சு எத்தனை போச்சுன்ட்டு. பட் நிறைய போச்சு. வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க, புருஷ முன்னாடிக்குலாம் 1000 இருக்கும். படத்தில் இருக்கிற புருஷ முன்னாடி விஷயத்தை கேட்டால் சொல்லுவேன், நிஜ வாழ்க்கை புருஷ முன்னாடி மேட்ரு எப்படி சொல்ல முடியும்? இல்லை இல்லை, என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாங்க, பரவாயில்ல, குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போய் பணியில் நின்றுட்டாங்க, அவ்வளோதான். கேள்வி ரொம்ப குழப்பமான கேள்வியாக இருக்குது உங்களுக்கு. நான் சுருக்கமாக எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக வந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்க. முதல் காரணம், நான் மதுரையில் இருக்கேன், 500 கிலோமீட்டர் தொலைவு. சினிமாவில் வளர்கிறதுக்கு சென்னையில் இருக்கணும், தினந்தோறும் கண்ணில் படணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக நான் என்னை பெருசாக பிஆர் பண்ணிக்கிறது இல்லை, என்னை தேடி வர்ற வாய்ப்புகளை தான் நான் பயன்படுத்திக்கிறேன். எனக்கு கிடைச்ச எல்லாமே என்னை தேடி வந்த வாய்ப்பு. பத்திரிகைகளில் வந்து என்னுடைய கதைகளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து கதையை கேட்டு இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். நான் ஒரு இந்த துறையில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு சில போராட்டங்கள் ரொம்ப அவசியம், நிறைய தியாகங்கள்லாம் பண்ணணும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சோம்பேறி, நான் அதெல்லாம் எதையுமே செய்யலை. எனக்கு இன்றைக்கி இந்த அளவு கிடச்சிருக்குங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா யாருக்காக பண்ணுறோன்னு இருக்குல்ல, அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம ஊர் பார்த்திங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட், நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாகவே ஒரு நாய்ஸியான ஊர். இப்போ நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா, அந்த ஊரில் ரோட்டில் காரில் ஹார்னே அடிக்க மாட்டாங்க. அந்த ஊரில் ஹார்ன் அடித்தா அதுக்கு பேர் ரூட். நம்ம ஊரில் ஹார்ன் அடித்தா அது ஒரு சகஜமான நிகழ்வு. ஸோ அந்த மாதிரி, அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்தியா அப்படின்னாலே நீங்கள் விஷுவலில் பார்த்தாலும் இந்தியானாலே கொஞ்சம் கலர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து காரசாரமாக சாப்பிடுவோம். ஸோ நம்ம கல்ச்சுரலாகவே நம்ம வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ நம்ம ஊருக்கு படம் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஊர் ஆடியன்ஸ் எதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதில் நானும் ஒருத்தன், நானும் நம்ம ஊர் சினிமா ரசிகன். ஸோ நம்ம ஊர் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு காரசாரம் உப்பு காரம்லாம் ஜாஸ்தியாக போடணும். மற்ற ஊருக்கு பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக பண்ணும். இவ்வளோ காரசாரமாக கொடுத்தா அவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரி ஒர்க் பண்ணணும், நம்ம ஊருக்கு வேறு மாதிரி ஒர்க் பண்ணும். அது வந்து பேசிக்காக இருக்கிற டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சத்தத்தில் என்ன பண்ணுறோன்ற வித்தியாசத்தை டிக்டேட் பண்ணுது. ஸோ நம்ம ஊரில் ரொம்ப சட்டிலாக நிறைய விஷயத்த பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி எடுக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை இந்த படத்தில் எடுத்துருக்கோம், நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி பேசிக்காக இப்போ நீங்கள் என்ன யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான வித்தியாசங்களை நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸில் சட்டில்ட்டி, ரொம்ப சட்டிலாக பண்ணுற இதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குது. நம்ம ஊர் க்ரௌட் வந்து கொஞ்சம் இன் யோர் ஃபேஸாக பண்ணணும், அதுக்கு வேறு மாதிரி ஸ்டைல்ஸு, வேறு மாதிரி டெக்னிக்ஸு, பேசிக்காக ட்ரிக்குன்னு அது. இந்த மாதிரி ஆடியன்ஸ் ஒரு பயமுத்துறதுன்றது ஒரு ட்ரிக்கு. இந்த ரூமில் எல்லா கதையும் சாத்திட்டு ஃபுல்லாக இருட்டாக்கிட்டு உங்களை
ரொம்ப நான் சாஃப்டாக உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் இப்போ நான் பிரைட்டாக பேசும்போது கத்தி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக கேட்டுன்னு இருக்கீங்க. இப்போ நான் திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப சட்டிலாக ரகசியமாக பேசுகிற மாதிரி யாருமே இல்லாத ஒரு அமைதியான ரூமில் பேசினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நான் பேசுகிறத கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மூஞ்சிலேயே தூக்கி டப்புன்னு ஒரு சத்தத்தை போட்டால் நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து பல பேய்படங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரிக்ஸை நாங்கள் சி எல்லா பேய்படத்துலையுமே வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கும், அது இருக்கும், அது அப்படின்றது தான் ஒரு களமாக இருக்குது. நான் தமிழ் படம் மட்டும் இல்லை, உலக சினிமாவிலே எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வரப்போகிறாங்க. சினிமா படம் பார்க்க போகும்போது நீங்கள் இப்படி தான் ஒரு ஹாரர் படம் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வருவீங்க. ட்ரிக்கு வந்து என்னென்னா, எங்கே நாங்கள் உங்களை பயமுறுத்துகிறோன்றது தான். ஸோ எங்கே எப்போது நீங்கள் எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத இடத்துல நாங்கள் உங்களை பயமுறுத்துறோமா, இல்லை இப்படி இந்த இடத்துல என்ன பயமுறுத்த போகிறீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்து அப்படி எதிர்பார்த்தும் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில சில ட்ரிக்ஸை வந்து நிறைய நாங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இருட்டு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.